அனைவருக்கும் வணக்கங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஓ, வாழ்தல் வந்து சூக்கம சரீரம் வாழ்வதா? இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. பாப்போம், சூக்கம சரீர வாழ்வுதான் வாழ்வா? இப்ப நேரடியாகவே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ப்ரூவ் பண்ண பாரு? நீங்க என்ன பண்ணுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உடனடியாக ஆட்படுங்கள். நீங்க உள்ள சைலண்டா இருந்தாலும் சைலண்டா இருப்பவரும் நீங்கள் தானே. உங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு பிரைவேட் சைலன்ஸ் மாதிரி தானே அங்க இருக்கு. மௌனம், மௌனமாக இருப்பவர் யார் உள்ளே? நினைப்பற்றவராக இருப்பவர் யார்? நான் தானே. நான் கூட சொல்ல மாட்டீங்க, ஆனா அந்த பாவம் இருக்குல்ல, திருப்பி அந்த மாதிரி ஒரு பாவிக்கிற நினைப்ப கூட, இல்லாட்டி பாவிக்கிற பாவத்தை கூட, என்னப்பா இந்த இடத்த பிடிச்சுக்கிட்டு விடமாட்டேன்றியே, இப்படி பாவிக்கிறே சைலன்ஸ் சொல்லி அப்படின்னு சொல்லி அவரை பாருங்கள், தொடர்ந்து பாருங்க. சரியா? உங்கள் அனைவரையும் நான் என்ன சொன்னேன், என்ன பாவம் இருந்தாலும் அந்த பாவம் பாவமாகவே இருக்கும் தன்மையுடன் சேர்ந்தே பார்த்தலும் நடக்கணும்னு. ஏதோ நடந்துட்டு இருக்குன்னா நம்ம அதை கவனிச்சுட்டே இருக்க மாதிரி உள்ளுக்குள்ள இது நடக்குது. உள்ளுக்குள்ள நடக்கும் பொழுது அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா உள்ளுக்குள்ள நடக்கிறது நின்று போயிருக்கும். உள்ளுக்குள்ள நினைப்பவன் இல்லாம போவான், பார்ப்பவன் ஏற்கனவே வந்து யாருன்னு நம்ம வந்து எதுவுமே நம்ம நினைப்பா மாத்தல. அதனால பார்ப்பவனும் நினைப்பவனும் ஒரு சேர இல்லாமல் என்னவா இருந்தீர்கள் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா அங்க நடந்தது? என்னதான் நடந்தது? ஒரு கான்சியஸ் மாதிரி இருந்தது சுவாமி. யாரு சொல்றீங்க? மோகன் குருஜி. மோகனா? சொல்லுங்க. ஒரு கான்சியஸா? சரி, அது ஏதோ வார்த்தை யூஸ் பண்ணணும்னு பண்றீங்க, அவ்வளவுதான். ஆமா, உண்மையா வந்து உங்களுக்கு கான்சியஸா இருக்கிறது கூட ஒரு ஆள் பாவம் தானே அது. அது கூட ஆக்சுவலா இருந்திருக்காது, என்னன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனாலும் ஏதோ சொல்லணும். வாங்க ஆசூர், வாங்க சொல்லுங்க. நமஸ்காரங்க. நமஸ்காரம், சொல்லுங்க. எண்ணம் உணர்ச்சி இல்லாம சைலண்டா இருந்தது. ஆனா சைலண்ட் இருக்கிறோன்ட்டு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான். ஜானகி சீதாராம் வெறும் அமைதி, அத நீங்க உணர்ந்திருந்தீங்களா? உங்களுடைய உணர்வுக்கு இருந்தா எப்படி அங்க அனுபவிச்சது யாரா இருக்கும்? இப்ப யூகிக்க வேண்டாம், அங்க இருந்தீங்களா இல்லையா? ஒரே கேள்வி இருந்தீங்க. அடுத்தது நிர்மலா அம்மா, வாங்க அம்மா சொல்லுங்கம்மா. பாக்கும்போது உடம்பு எப்பவுமே இருக்கிறது தெரியும், இன்னைக்கு உடம்பு இருக்கிறது தெரியல. ஆனா மனத்துல எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்ததுங்க, நான் ஜஸ்ட் அதை பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டில்னஸ் சொல்ல முடியாதுங்க, எண்ணங்கள் வந்தது. ஆனா அது பாட்டுக்கு அது யாருக்கோ வர்ற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். சரி சரி, இப்ப வாங்க சுவாமிஜி. நமஸ்காரம். நமஸ்காரம்மா, வாங்க. அதாவது மேலாப்புல இருக்கிறத விட உள்ள இருக்கிற ஒரு உள்ள ஏதோ ஒண்ணு இருந்து நம்மள அனுப்புற மாதிரி தோன்றது. மேலாப்புல ஒண்ணு போயின்னு இருக்கு, ஆனா உள்ள ஒண்ணு வந்து ஒரு எண்ணம் வந்து அடிமட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. யாரோ யாரோ அடிமட்டத்துல ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உள்ளே இருந்து வெளியில அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சொல்லுங்க. அதுக்கு மேல அது என்னன்னு சொல்ல தெரியல. சொல்ல தெரியல.
ஆனா இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் இதெல்லாம் ஏற்பட்டதாம இருந்தது. சரி ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வேற யார்? சொல்லுங்க யாரு? சுப்பிரமணியா? சுப்பிரமணிய குருஜி பேசுங்க. சுப்பிரமணிய வெறுமையா இருந்தது குருஜி, பார்ப்பவனும் இல்ல வெறுமை, பார்ப்பவனும் அற்ற ஒரு வெறுமை. ஓகே உங்களுக்கு வந்து எதுவுமே அதுக்கு பேர் கொடுக்க முடியல கரெக்டா? பார்க்கிற ஒரு ஆள் திரும்ப இருந்தது, பட் அதையும் திருப்பி பார்க்கும் போது ஒண்ணும் இல்ல. யார் அதை பார்க்க அந்த மெயின்டைன் பண்ற ஆளு யாரு அங்க இருக்கிற ஆளு திருப்பி பார்க்கும் போது அருண் பேசுறீங்க? சொல்லுங்க அருண். அதாங்க ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு மாதிரி நிசப்த அமைதியா இருந்ததுங்க, ஒண்ணுமே இல்லை. அதை உணர்ற நீங்களும் இருக்க மாதிரி தெரியல. ஆமாங்க, எதுவுமே தெரியலைங்க, கண்ணா மூடனோடனே ஒரு சைலன்ஸ் ஸ்டில்னஸ் அப்படியே இருந்ததுங்க. ஓகே ஓகே சூப்பர் சார். இப்ப வந்து ஒரு இந்த தேகம் வந்து எண்ணங்கள் லயமாகின்ற இடம், கூடு பறவைகள் வந்து தங்கி திருப்பி வெளியில் பறந்து திருப்பி வந்து 6 மணிக்கு வந்து தங்கி கூண்டில் ஒடுங்கி போற மாதிரியான ஒரு இடம் போல எண்ணங்கள் எண்ண பறவைகளுக்கு ஒரு இடம் இருக்கு. எண்ணம் வந்து இங்கிருந்து வெளில போறதும் திருப்பி உள்ள வர்றதும் ஜீவனை சென்டரா வச்சுக்கிட்டு இந்த கூட்டை சென்டரா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இங்கிருந்து வண்டிகள் கிளம்புவதும் இங்கு வண்டிகள் வந்து அடைக்கலம் அடைவதுமாக எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. மனிதனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் ஐயா ஆன்மீகமே இங்க இன்னும் ஆரம்பிக்கப்படலை, வெளி உள்ளெல்லாம் கிடையவே கிடையாது, உள்ளுக்குள்ள நடக்கிறத வந்து யாருக்கு நடக்கிறதுன்னு பாக்குறதுல இருக்கு அப்படின்னு நம்ம பகவான் ரமண மகரிஷ்ணர்கள் நம்மளுக்கு அற்புதமாக ஒரு பெரிய புரட்சின்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா இங்க வந்து மெக்கானிக்கல் ஆயிப்போச்சு, அதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது. ஸோ அதனால வந்து அதை நம்ம அப்படி சொல்றோம். அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து உள்ள பாருங்க பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல அடியோட ஒன்றுமே இல்லை, அங்க அமைதியை அனுபவிப்பவர் கூட இல்லை. இது என்ன அமைதி? டாக்டர் ரவி சொன்னாரு, அதுக்கப்புறம் அருண் கடைசியா சொன்னாரு, எல்லோரும் பல பேர் பல விதங்கள்ல சொல்றாங்க. சில பேர் அமைதியை அனுபவித்தவர்கள் இருக்காங்க, சில பேருக்கு எண்ணங்கள் வந்ததுன்றாங்க, எல்லாம் ஓகே. திருப்பி வந்து எண்ணங்களே எண்ணுபவர்கள், நினைப்புகள்ன்றது நினைப்பவர்கள், நினைத்தல் நினைப்புகள் நினைப்பவர்கள், மூன்றும் ஏன் தொழில்பட வேண்டும், அது நடப்பது எங்கே யாருக்கு அப்படின்னு நம்ம உள்ளதானே இது நடக்குது. இப்ப வந்து உடம்ப வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து இப்ப எல்லோரும் ஒருமித்து இதில் ஒருமித்த உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். என்ன சொல்றீங்க கம்ப்ளீட்டா? ஐயா நாங்க உடம்பு இல்லை அப்படின்னா, நாங்க உடம்பு இல்லைன்னா அந்த நாங்களுக்குள்ள இருக்கிற திங்கர்ஸ் வந்து உடம்பே கிடையாது, ஃபீலர்ஸ் உடம்பே கிடையாது, அனுபவிப்பவர் உடம்பே கிடையாது அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, எடுத்த இடத்துல நேர சூக்கும சரீரத்தை பார்ப்பவராக கூட இருப்பவர் என எண்ணுபவனை எண்ணுபவனே பார்த்து கொண்டிருக்கின்றானா? அந்த எண்ணுபவன்றதை கூட நம்ம எடுத்துட்டோம், உடம்பு கிடையாதுன்னு விட்டோம். சே ஐ எம் த திங்கர், ஐ எம் த வாக்கர், ஐ எம் த டீச்சர், ஐ எம் த ஸ்பீக்கர்ன்ற மாதிரி இந்த ஸ்பீக்கர் ஈக்கர் எதுவுமே கிடையாதுமா? நானு இதெல்லாமே மனதான் தொழில் பண்ணுது. சோ அந்த மனம் தொழில் படுற இடத்துல அந்த நினைப்பவனே அந்த அந்த நினைப்பவன்
மனமாக நினைப்பவன் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இப்ப எல்லோரும் ஒருமித்து உள்ளே சென்றோம்.